வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர்ஸ் வித் இந்திரஜித். சண்டே வந்தாச்சு, லீவும் விட்டாச்சு, நம்ம வீடியோ போகிறதுக்கு நேரமும் வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்க தாராசுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்க ஐராவதேஸ்வரர் கோயில், இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எக்ஸ்ப்ளோரேஷன் வித் இந்திரஜித்ங்கிற இதே பேஜில் தான், நேமில் தான் வந்து நம்ம பேஜ் இருக்குது. ஸோ அதையும் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. தமிழக வரலாற்று பக்கங்களில் வந்து சோழர்களுக்கு என்றைக்குமே தனி இடம் உண்டு. அதுலேயும் அவங்களோட அந்த கலைகளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு அழியாத இடம் உண்டு. அதில் வந்து குறிப்பாக சிற்பக்கலையாக இருக்கும், கட்டிடக்கலையாக இருக்கட்டும், இந்த கோயில் கட்டிடக்கலைகளாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க மாதிரி ஒரு மூணு கோயில் சொல்லுவாங்க. அந்த மூணு கோயிலை வந்து கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா, தஞ்சையில் இருக்க பெருவுடையார் கோயில், அதே மாதிரி கங்கையண்ட சோழபுரத்தில் இருக்க பெருவுடையார் கோயில், அதுக்கு அடுத்து தாராசுரத்தில் இருக்க இந்த ஐராவதேஸ்வரர் கோயில். இந்த மூணு கோயிலையும் தான் சொல்லுவாங்க. இதில் இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று. இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து இரண்டாம் ராஜராஜன் அப்படிங்கிற சோழ மன்னனால் 12 நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மேலேருந்து கொஞ்சம் இறங்கி அப்புறமா திருப்பி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நந்தி இருக்கும். நந்திக்கு பின்னாடி வந்து பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் வந்து படிகள் இருக்கும், ஒரு 7 படிகள் இருக்கும். இதுதான் அந்த படிகள். இதை வந்து சப்தஸ்வர படிகள்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு படியை தட்டும் போதும் அந்த இசை வந்து, அந்த ஸ்வரம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் வந்து பில்லர் இருக்கும், அந்த தூண்களை தட்டினா அந்த இசை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேருந்து படிக்கட்டுகளை தட்டினா அந்த இசை வரும். தமிழ்நாட்டில் சிற்பக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டால் நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த குறிப்பிடத்தக்க கோயில்களில் இந்த தாராசுரத்தில் இருக்க ஐராவதேஸ்வரர் கோயில் ஒன்று. இந்த கோயிலோட முன் மண்டபத்தை பார்த்திங்கன்னா, ஒரு குதிரை வந்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு தேர் வடிவில் இருக்கும். ஒரு குதிரை வந்து அந்த மண்டபத்தை வந்து இழுத்துட்டு போகிற அமைப்பில் வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் அந்த வீல் இருக்கும். இந்த மாதிரி இந்த குதிரை வந்து இந்த மண்டபத்தை இழுக்கிற மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் வேறு எங்கேயெல்லாம் பார்க்கலாம்னா, குண்டாண்டார் கோயில் அங்கே இருக்க கோயிலில் பார்க்கலாம், பழையாறையில் பார்க்கலாம், நாகேஸ்வரன் கோயிலில் பார்க்கலாம், அதே மாதிரி இந்த கோயிலையும் பார்க்கலாம். இந்த குதிரை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்க இந்த மண்டபத்தில் இருக்க தூண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டெக்கரேட்டட் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய குட்டி குட்டியான சிற்பங்கள் வந்து அந்த தூண் ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து புராண கதைகளையும் இதிகாச கதைகளையும் வலியுறுத்துகிற விதமாக அந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து அந்த தூண்களில் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் அப்படி நம்ம பார்த்தோம்னா, கோயிலோட சுற்றுப்புற சுவர் எல்லா இடத்துலையுமே நிறைய கல்வெட்டுகள் வந்து நம்ம கிடைக்குது. இதில் வந்து பாண்டியர்களுடைய கல்வெட்டும் வந்து நம்ம கிடைக்குது, நாயக்கர் காலத்து கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்குது. கோயில் கட்டினது வந்து சோழர்களாக இருந்தாலும் சோழர்களுடைய கல்வெட்டும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்கள் வந்து புனரமைப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கல்வெட்டுகளும் கிடைக்குது. அதுக்கடுத்து நாயக்கர் காலத்து கல்வெட்டுகளும் வந்து இந்த கோயிலில் கிடைக்குது. இந்த கோயில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து அதிகமாக வந்து நிலதானம் கொடுத்த செய்தியை பற்றி தான் அதிகமாக சொல்லுது. அந்த கல்வெட்டில் வந்து அந்த தானம் கொடுக்கக்கூடிய வளநாட்டோட பேராக இருக்கட்டும், அதே மாதிரி இறைவனோட பேராக இருக்கட்டும், கோயிலோட பேராக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்க கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த தாராசுரம் கோயில் வந்து திராவிட கலை கட்டிட பணியில் வந்து கட்டப்பட்டது. இது விமானத்தோட உயரம் வந்து 80 அடி. அதே மாதிரி அந்த குதிரை மண்டபம் வந்து அதோட பேர் வந்து ராஜகம்பீரன் மண்டபம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்க சிற்பங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, பசால்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகை கற்களால் செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து சரபேஸ்வரருக்கு வந்து ஒரு தனி சன்னதி உண்டு. அது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு. ஆல்ரெடி கம்பகரேஸ்வரர் கோயில் திருபுவனத்தில் இருக்க கம்பகரேஸ்வரர் கோயிலில் தான் வந்து தனி சன்னதி இருக்குது சரபேஸ்வரருக்கு. அதே மாதிரி இங்கே தாராசுரத்துலேயும் வந்து ஒரு தனி சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தஞ்சை கோயிலுக்கும் கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலுக்கும் வந்து கருவறையை ஒட்டிய வந்து உள் சுற்றுப்பாதை ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான சுற்றுவட்ட பாதை வந்து இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலில் கிடையாது. அதே மாதிரி இந்த கோயிலோட ரெனோவேஷன் அப்போ வந்து ஒரு கல்வெட்டு கிடைக்கப்பட்டதாகவும், அந்த கல்வெட்டுகளில் வந்து இரண்டாம் ராஜராஜனுக்கும் அவனுடைய 5 மனைவிமார்களுக்கும் வந்து பள்ளிப்படை எடுக்கப்பட்ட செய்தி வந்து அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. தேவர்களின் அதிபதியான இந்திரனுடைய வாகனமான ஐராவதம், அந்த ஐராவதம் வந்து சாபம் நீங்கிறதுக்காக இங்கே இருக்க சிவபெருமானை வந்து வணங்கி சாப விமோச்சனம் பெற்றதுனால இந்த சிவபெருமானுக்கு வந்து ஐராவதீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் பெற்றதாக வந்து சொல்லப்படுது. சோழர்களோட கட்டிடக்கலைக்கும் சரி சிற்பக்கலைக்கும் சரி ஒரு மகுடம் வைக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு கோயில் தான் வந்து இந்த தாராசுரத்தில் இருக்க இந்த ஐராவதீஸ்வரர் கோயில். இந்த தாராசுரம் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விரல் அளவுடைய சிற்பங்கள்லேருந்து ஒரு ஆள் உயரமுடைய சிற்பங்கள் வரைக்கும் இந்த கோயிலை வந்து நம்மளால் பார்க்க முடியும்.
சிற்பிகளோட கனவு கலைக்கூடம் அப்படின்னு வந்து இந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயிலை வந்து நிறைய அறிஞர்கள் வந்து அழைக்கிறாங்க. அது ஏன்னா இங்கே இருக்க சிற்பங்கள் வந்து அவ்வளவு தனித்துவம் வாய்ந்தவை, அந்த மாதிரி தான் வந்து எல்லா சிற்பங்களும் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அது விமானமாக இருக்கட்டும், முன்னாடி இருக்க மண்டபங்களாக இருக்கட்டும், திருச்சுற்று மாளிகையாக இருக்கட்டும், அந்த பிரகாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நேர்த்தியான முறையில் வந்து இந்த கோயிலை வந்து அமைஞ்சிருக்கும். இந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் விசிட் போனீங்க அப்படின்னா ஒரு சில சிற்பங்கள் இருக்குது, அந்த சிற்பங்களை வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சிற்பங்கள், அவ்வளவு அழகாக அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இந்த கோயிலுக்குள்ளே எங்கே இருக்குது, என்னென்னலாம் பார்க்க வேண்டிய சிற்பங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். சோழர்களின் கலை பொக்கிஷமான இந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயிலுங்கிறது எல்லாரும் வாழ்நாளில் கட்டாயம் ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய ஒரு இடம்.